நன்மைகள் செய்வோம் நண்பர்களால் இணைந்து. நாம் பார்த்த சில நற்செயல்களால் பலர் பயன்பெறுவார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் பல நற்செயல்கள் சிலருக்கே தெரிகிறது. சிலருக்கு தெரிந்ததை பலருக்கு தெரியப்படுத்த நாங்கள் சிலர் முயற்சிக்கிறோம். தரம் கொடுங்கள், நன்மைகள் செய்வோம் நண்பர்களால் இணைந்து. வணக்கம், ஐம் ஐயப்பன் ஃப்ரம் யூபிஜி சர்வீசஸ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேரை அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இது வந்து திருநெல்வேலியில் இருக்குது. மோஸ்ட்லி திருநெல்வேலியில் இருக்கிற நிறைய பேருக்குமே அது தெரிய வாய்ப்பு இல்லை. இது என்ன அகாடமின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெயிண்டிங் அகாடமி. இந்த அகாடமியில் வந்து ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அங்கே பேப்பரு பென்சிலு நீங்கள் எதையுமே கொண்டு போக தேவையில்லை. நிறைய பேர் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் வரையணும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. ஆயில் பெயிண்டிங் அதெல்லாம் போகும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா பேக்ரவுண்டில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் ஃபுல்லாமே அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாதான், பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே செம்ம தத்ரூபமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அகாடமியில் பசங்களை ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லி கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துலேருந்து ஃபண்ட் வருது. ப்ளஸ் அது போக இந்த பெயிண்டிங்லாம் சேல் பண்ணி அவங்க வந்து அதில் வர ஃபண்டு 10% வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மீதி இருக்கிறது அகாடமி டெவலப்மெண்ட்காகவே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கற்றுக்கணும் ஆசைதான், கண்டிப்பாக ஒரு தடவை இந்த அகாடமி வந்து பாருங்க, ஃபீல் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த ஃபீல் பண்ணி பாருங்கள். ரூம் ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் சென்டரில் இருக்கேன், எனக்கு அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் பெயிண்டிங்கை விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போங்க. இது வந்து உங்கள் பர்பஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான். நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ப்ளஸ் அது போக ஸ்டூடெண்ட்ஸு ஃபர்தராக அவங்க இன்னொரு பசங்களை டெவலப் பண்ணதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யார்கிட்ட பேச போகிறோம்? பில்லர்ஸ் ஆஃப் சேரி அகாடமி. அவங்க எந்த ஒரு விஷயமே மாஸ்டர்ஸ் இல்லாமல் முடியாது, டீச்சர்ஸ் தான் எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ். அதனால் அவங்கக்கிட்டே கேட்போம், என்ன மாதிரி பசங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க சேரி அகாடமியில் அப்படின்னு அவங்கக்கிட்டே பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். கரெக்டாக உயிராணி பள்ளியில் படித்தேன். அதில் நிறைய மாணவர்களை உருவாக்கினேன். அதில் என்னத்தை மாணவர்களை மாறிய பிறந்தவங்க வீராசாமி இப்படி போட்ட நிறைய மாணவர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன். ஒவ்வொரு மாணவரும் மிக சிறந்த ஒருவர்களாக இந்த நெல்லை மாவட்டத்திலையும் வெளி மாநிலத்திலையும் அவங்க சிறப்பாக இருக்கிறாங்க. சரி சார், அப்புறம் இந்த அகாடமி எப்போ ஆரம்பித்தாங்க, எப்படி அந்த தூண்டுதல் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க? சாராட்சியர் சார் விஷ்ணு சார் அவர்கள் தான் அந்த 500 நிலங்களுடைய மாணவர் காரி பணம் கொண்டு படம் வரைக்கும் இருந்தாங்க. அந்த படத்தை ஒரு கண்காட்சி மாதிரி நடத்தோம்னா அதை அந்த ஒரு போட்டியிலே ஒரு ஓவிய போட்டியாக வச்சார். ஏதாவது எல்லா ஓவியரும் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டாங்க. அந்த ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட மாணவருக்கு நிறைய பரிசுகள் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இதுவரை எல்லா எந்த ஓவியர்களையும் இப்படி ஒரு பாராட்டு ஒரு கொண்டாட போட்டி கிடையாது. வாழ்நாள் முழுவதும் பல ஓவியர்களை உருவாக்க வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே இலவசமாக நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கீங்க சொன்னாங்க. இப்போவுமே நீங்கள் அந்த அகாடமி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே ரன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிறு தாக்கம் வேறு கொஞ்சம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் சார்ட்டு சொன்னேன், சார் எல்லா குழந்தைகளும் பணம் இல்லாமல் தான் நிறைய படிப்பாங்க சார். அப்புறம் அந்த மனசில் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு எந்த குழந்தைகளும் பணம் வாங்கலை. அவ்வளோ குழந்தைகளுக்குமே 3 மாதம் 4 மாதமாக 6 மாதமாகவும் இப்போ அந்த கோர்ஸ் நடந்துட்டு இருக்குது. எல்லா மாணவர்களும் மிகச்சிறப்பாக சந்தோஷமாக வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது எனக்கு படிக்க முடியாது. சார் என்ன மாதிரி பசங்க வராங்க, எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வராங்க கன்னியாகுமரி? சார் நியர்லி இந்த மாவட்டத்தை சுற்றி உள்ள எல்லா பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் இது தமிழ்நாடு பூரா தெரியுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இருக்காங்க. கண்டிப்பாக சார் எல்லாரும் ரீச் ஆகும். கண்டிப்பாக ரீச் ஆகும் சார். அப்புறம் இது மோட்டிவ் என்ன சார், மெயின் என்ன சார் இந்த அகாடமி ஓப்பன் பண்ணுறாங்க? திருநெல்வேலி மாவட்டம் வந்து கலைகள் சார்ந்த கலைகள் சார்ந்த ஒரு பணியில் வந்துட்டு எல்லா கல்லூரியும் தமிழ்நாட்டோட ஆக்ஸ்போர்ட் சிட்டிங்கிற திருநெல்வேலியில் எல்லா கல்லூரியும் இருக்குது. ஆனால் ஓவிய கல்லூரி மட்டும் இல்லை. ஒரு கல்லூரி உருவாகணுங்கிறது தான் எங்கள் எல்லாரோட நோக்கம், எங்கள் உள்நாட்டோட நோக்கம், எல்லாரோட நோக்கம். சார் எல்லா பசங்களுக்கும் நீங்கள் இலவசமாக சொல்லிக் கொடுக்கீங்கன்னு சொல்கிறீங்க. சார் எப்படின்னா, ஒரு பெயிண்ட் ஒரு நார்மல் இந்த கேன்வாஸ் போர்டு விலையே 2000 ரூபா வருது, எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படி உங்களால் எல்லாருக்கும் 300 பசங்க வெளியில் போகிறாங்கன்னா எப்படி உங்களால் அதை பேலன்ஸ் பண்ண முடியுது?
தப்ப முடியாது. ஒரு சார் ஆட்சியர் அவங்க மட்டும்தான் நம்ம பண்ணி ஒரு சார் ஆட்சியர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே உள்ள பெரிய கம்பெனிஸ் அவங்க எல்லார்ட்டையும் உங்கள் டொனேஷன் கேட்குறாங்க. அவங்க டொனேஷன் கொடுக்கறதுனால இப்போ வந்து ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக நடந்துகிட்டு இருக்காங்க, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இது எப்போதுமே நடக்கணுங்கிறத எங்கள் எல்லாரோட நோக்கம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அரசு வந்து இதை வந்து அவங்க கையில் எடுத்துக்கணும். இதை எடுத்து அவங்க எடுத்து இதை பண்ணணும், அவங்க எடுத்து பண்ணி இதை கல்லூரியாக மாற்றணும். நம்ம தென் மாவட்டத்துக்கு ஒரு ஓவிய கல்லூரியை வந்து அந்த அரசு நினச்சிச்சுன்னா எதுவும் முடியாது, ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து இதை வந்து எடுத்து செய்யணுங்கிறத எங்கள் எல்லாரோட நோக்கம். இது மெயினாக இந்த அகாடமி இருக்குங்க நிறைய பேருக்கு தெரியல சார். நானே ஒருத்தவங்க சொன்னதுனால தான் நான் வந்து பார்த்தேன். அதில் வந்து பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது. ஒரு 8th பொண்ணு ஒன்று வரைஞ்சிருக்கதா சொன்னால், இந்த பெயிண்டிங்கா இது அவ்வளோ தத்துருவமாக இருக்குது, என்னால் நம்பவும் இல்லை. 8th கிளாஸ் பொண்ணு இவ்வளோ தூரம் ட்ரெயின் ஆகிருக்குன்னா, 6 மாதம் அவ்வளோ ட்ரெயினாக இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே ஸ்டஃப் உள்ளவங்க, அது ஏன் நான் வெளியில் வரல அப்படிங்க ஒரு பாயிண்ட்டாக நான் அதை வெளியில் கொண்டு வரணும் பர்பஸ்க்காக எடுக்கப்பட்டு தான் வீடியோ. கண்டிப்பாக சார், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக ஒரு அகாடமி வந்து ஒரு காலேஜ் பெரிய பெரிய லெவல் ஸ்டாண்டர்ட் லெவலில், அதை விட முக்கியமாக எல்லாருக்கும் தெரிய வரணும் சார். அதுக்காக தான் வீடியோ எல்லாருக்கும் தெரிய வரும், அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கும். எங்களோட முடிஞ்ச சப்போர்ட் நாங்களும் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் பண்ண முடியும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாய், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேரே அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நேராக உள்ள போய் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, அதை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க போகலாம். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சரிங்க, இந்த அகாடமியை பற்றி சொல்லுங்கள். நீங்களா வந்தீங்களா, எப்படி வந்தீங்க? அப்படியா? நல்லா வரைவியா நீ? இதெல்லாம் வரைஞ்சிருக்கியாங்க? சரி சரி சரி. ஃபஸ்ட்டு எது எப்படி வரைவேன் நீ? பென்சில் வச்சு வரையா, எதை வச்சு வரைவேன்? பென்சில் வச்சு தாங்க. பெயிண்ட்லாம் இங்கே வந்தால் பழகினியா? பண்ணுறாங்க, வீட்டில் வேலை பண்ணுறாங்க. எந்த ஸ்கூல் படிக்கிற? இது ட்ராயிங் பண்ணுறதுனால நிறையா மோட்டிவேட் டிமோட்டிவேட் நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஃபிஃப்த்லேருந்தே வரைஞ்சிட்ருக்கேன். வரைஞ்சிட்டு அப்பா அம்மா நிறைய மோட்டிவேஷன் பண்ணாலுமே சொந்தக்காரங்க மத்தியில் நிறைய ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. என்ன வரைகிறா வைக்கிறாங்க, இவ்வளோலாம் ட்ராயிங்லாம் யார் படிக்கிறான், இப்போலாம் 200 வேலை பார்த்துட்டு இருக்கோம், ட்ராயிங்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. சொந்தக்காரங்க சொல்லும்போது அப்பாவும் சொன்னாங்க, வேண்டாண்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தான் இந்த அகாடமி இருக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க, இதில் வந்து பாருங்கள், இதில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்பா வந்து பார்த்தாங்க, உள்ள நிறைய பேர் டிராயிங் மூலமாக நிறைய பேர் முன்னாடி அவங்களோட நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தாங்க. அப்போ பார்த்துட்டு இங்குள்ள பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு, நீ இங்கேயே படி, இதே நான் சேர்த்து விடுறேன், மற்றவங்க சொல்கிறத பற்றி நீ கவலைப்படாங்க, படிக்காதவங்க பாதி பேர் இருப்பாள், அவங்களுக்கு நீ மதிச்சு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 10 படம் நீ வரப்பட்டு அது மூலமாக நீ சம்பாதிச்சாலே எனக்கு போதும், உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு. டெஸ்ட்ஸ்லாம் எடுத்தோம்ட்டாங்க, வந்தோம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா எனக்கு வந்து 50 மெம்பர்ஸ் தான், அதுவும் நல்ல ஃபில்டர் பண்ணி தான் எடுக்காங்க. அப்படின்னா ஃபில்டர் பண்ணி தான் எடுத்தாங்க. வேறு நிறைய ஆசைகளோடு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் காலேஜ் வந்து சின்னதாக இருக்குது, 50 பேருக்குலாம் சுற்றி அதனால அது கொஞ்சம் காலேஜ் வந்த எல்லாரும் எல்லாரும் படிக்கணும். அப்படி அந்த வரைய தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பெரிய காலேஜ் கனவு. ஆமாங்க, கனவுன்னு சொன்னதும் எல்லாரும் அவங்கவுங்க கனவை நினைக்க ஆரம்பிச்சு. யாருக்கு தான் கனவு இல்லை? எங்களை பாருங்க, நாங்கள் எல்லாருமே ஒரு கனவுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த அகாடமியில் படிக்கிற எல்லாருக்கும் வேற வேற கனவுகள் இருந்தாலும் எல்லாரோடைய ஒரே கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமி காலேஜா மாறும். 60 பேர் மட்டும் படிக்கிற இந்த அகாடமி 1000 கணக்கான பேர் படிக்கிற காலேஜா மாறும். அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி, தூக்கத்துல வர்றது கனவு இல்லை, ஒருவனை தூங்க விடாம செய்யறதுதான் கனவு. அதனால நம்மளும் கனவு காணுவோம். எங்களோட கனவு, இவங்களோட கனவு, வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட கனவு, எல்லார் கனவும் ஒரு நாள் நிறைவேறும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.